பழி போடுறது அப்படிங்கறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுலயும் குறிப்பா ஒரு சமூக விரோத செயலை செஞ்சுட்டு பர்டிகுலரா ஒரு ரிலிஜியன் ஒரு கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு தீவிரவாத முத்திரை குத்துறது சரியான விஷயமா இருக்க முடியாது. கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தா அந்த ஃபேமிலியோ அந்த ரிலிஜியனோ அதுல இருந்து கடந்து வரதுக்கே பல ஜென்ரேஷன் ஆயிரும். அதனால இது மாதிரி செயலாம் மக்களான நம்ம நினைச்சா நம்மளுடைய சிந்தனை மாறிச்சுன்னா கண்டிப்பா மாத்தி அமைக்கலாம் அப்படின்னு ஆணித்தனமா எடுத்து வச்சிருக்க இந்த திரைப்படம் தான் மாநாடு. தமிழ் சினிமாவோட முதல் டைம் லுக் மூவியா இது ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல எஸ்டிஆர், எஸ் ஜே சூர்யா, கல்யாணி பிரியதர்ஷன், கருணாகரன், பிரேம்ஜி அமரன், எஸ் ஏ சந்திரசேகரன், ஒய் ஜி மகேந்திரா மற்றும் பலர் இதுல நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட மிரட்டலான இசையில இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வெங்கட் பிரபு அவர்கள். இப்போ இந்த திரைப்படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலம் அப்படிங்கிறது நகர்ந்துகிட்டே தான் இருக்கும், எதற்காகவும் யாருக்காண்டியும் நிக்காது. ஆனா தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது அப்படின்ட்டு. இந்த காலம் நின்னுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு கடமை செய்யறதுக்காக பாக்கி இருக்கு அப்படிங்கறதுக்காகண்டிதான் இந்த காலம் நிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்க ரெண்டு பேர் இந்த காலச்சக்கரத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிக்க போறாங்க. இந்த ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டா என்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த மாநாடு திரைப்படத்துடைய கதை சுருக்கம். இப்போ விரிவான கதையை பார்த்துடலாம். பிளைட்ல ரெண்டு பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னு அப்துல் ஹலீக், இன்னொன்னு சீதா லட்சுமி. இந்த ரெண்டு பேரும் பிளைட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறப்போ இந்த ரெண்டு பேருமே ஒரே திருமணத்துக்கு தான் போறாங்க அப்படிங்கறது தெரிய வருது. ஹலீக் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால சீதா லட்சுமியும் அவங்களோட போறதுக்கு இன்வைட் பண்றாரு. அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு முஸ்லிம் திருமணத்துக்கு போறாங்க. இந்த வெட்டிங்ல பாத்தீங்கன்னா அப்துல் ஹலீக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கல்யாண பொண்ணு தூக்கிடுறாங்க. இதை யாரை வச்சு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதா லட்சுமியை வச்சு பண்றாங்க. அவங்களுக்கே தெரியாது. இவங்க இந்த திருமணம் மண்டபத்தில இருந்து தப்பிச்சு கார்ல போறப்போ ரஃபீக் அப்படிங்கிற ஒரு ஆளை மோதிடுறாங்க. மோதினவரை காப்பாத்தணும் அப்படின்னு கார்ல போட்டுட்டு போறப்போ போலீஸ் இவங்களை கைது பண்ணிருது. அது மட்டும் இல்லாம இந்த ரஃபீக்க வச்சு ஒரு முக்கியமான மிஷனை பிளான் பண்ணிருந்தோம். அதனால ஹலீக் உருவ ஒற்றுமையில ஒன்னா இருக்கிறதுனால இவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு பணைய கைதியா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் பிடிச்சு வைக்கிறாங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும் அப்படின்னு வேற வழி இல்லாம இந்த மிஷனுக்கு அப்துல் ஹலீக் ஒத்துக்கிறாரு. அவரை ஒரு மாநாடுக்கு போக சொல்றாங்க. அங்க இவருடைய பேக்ல ஒரு கண்ணை வச்சு இப்ப இருக்கிற சீஃப் மினிஸ்டர் போறாரு. இந்த விஷயத்துல இவர் வெற்றி அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர் இந்த டைம் லூப்ல தனியா இல்ல, தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டரும் இந்த டைம் லூப்ல மாட்டிக்கிறாரு. இவர் ஒரு விபரீதமான சம்பவத்தை நிகழ்த்த காத்திருக்காரு. இதனால பல அரசியல் ஆதாயங்களும் உள்ளடங்கியிருக்கு. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறப்போ ரெண்டு பேரும் அவுட் ஸ்மார்ட் பண்ணிக்க பாக்குறாங்க. இந்த குட் வெர்சஸ் ஈவில் பேட்டில் கடைசியில யார் ஜெயிச்சா அப்படிங்கறத ரொம்பவே விறுவிறுப்பா எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லரா நமக்கு விடை கொடுத்திருக்கிறது தான் இந்த மாநாடு திரைப்படத்துடைய கதை சுருக்கம். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பாத்திரலாம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பேசுறப்போ முதல்ல வெங்கட் பிரபு அவர்களை பாராட்டியாகணும். டைம் லூப் மூவியா இதெல்லாம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியாதே அப்படின்னு பல டைரக்டர்ஸ் இந்த ஸ்கிரிப்ட முயற்சி பண்ணாம இருக்கிறப்போ தமிழ் ஆடியன்ஸும் கிளவர் தான்ப்பா, அதை சொல்ற மாதிரி சொன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ரொம்பவே எளிமையா ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் அப்படின்னு இல்லாம எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரு எளிமையான மூவியை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுக்கே அவரை பாராட்டியாகணும். அதே மாதிரி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் ரொம்பவே அற்புதமா இருக்கு அப்படிங்கறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறது இல்ல. ஈஸிலி வெங்கட் பிரபுவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் எடுத்து அதை அழகா நமக்கு கொடுத்திருக்காரு. படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூவோட நடிப்பை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த திரைப்படம் டெக்னிக்கலா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனால கிரெடிட்ஸ் முதல்ல அவங்களுக்கு கொடுத்துடலாம். பிரவீன் கே எல் உடைய எடிட்டிங் ஒரு டைம் லூப் திரைப்படத்துல எடிட்டிங் எவ்வளவு ஒரு மேஜரான ஆஸ்பெக்ட் பிளே பண்ணுது அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும். இவரோட கட்ஸ் ரொம்பவே கிறிஸ்பா இருந்துச்சு. அதே மாதிரி இவர் எடுத்துட்டு போயிருக்க பேஸ் அன்பிலியபிளா இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலயும் லேக் ஆகாம எந்த ஒரு இடத்துலயும் படம் ரிப்பீட் ஆகாம ரொம்பவே அற்புதமா படத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு 2.5 hoursல ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு நல்ல டைம் லூப் மூவியை கொடுத்துக்கிறதுக்கு இவர் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ரிச்சர்டோட சினிமாட்டோகிராபி ஒரு டைம் லூப் திரைப்படத்துல எல்லா விஷயத்தையும் திரும்ப காமிக்கணும், அதுவும் எதுவுமே மாறாம காமிக்கணும் அப்படிங்கறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த விஷயத்த திரும்ப திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்கிறதுக்கு இவருடைய சினிமாட்டோகிராபி ரொம்பவே உதவி இருக்கு. படத்துல இவங்க யூஸ் பண்ணிருக்க லொகேஷன்ஸ் ஆகட்டும் லைட்டிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே விறுவிறுப்ப குதிச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த படத்துடைய முதுகெலும்பா இருக்கிறது யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பின்னணி இசை. வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா அப்படின்னாலே ஒரு மேஜிக் காம்போ கிரியேட் ஆயிரும். இதுலயும் அந்த பீப் மிஸ் ஆகாம கொடுத்திருக்காரு. பாடல்கள் ஒன்னு ரெண்டு இருந்தாலுமே கூட அது சிலருக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம். ஆனா ஷியர் இதோடைய
பேக்ரவுண்ட் ஸ்கோரோட பிரில்லியன்ஸ் காண்டியே கண்டிப்பா எல்லாரும் இவரை பாராட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். த்ரூ அவுட் த மூவி அந்த டென்ஷனை பில்ட் பண்றதாகட்டும், அந்த சிச்சுவேஷனை என்ஹான்ஸ் பண்றதாகட்டும், எல்லாத்தையுமே ரொம்பவே அழகா இவருடைய மிரட்டலான மியூசிக்ல வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ கதையோட மெயின் பாயிண்ட்ஸ் வருவோம். எஸ்டிஆர் அவர்களுடைய அற்புதமான நடிப்பு இந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. இவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், கரிஸ்மாவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த சிம்போ ரசிப்போமோ அதே மாதிரி இருந்துச்சு. இது எப்படி இவர் புல் ஆஃப் பண்ணாரு அப்படிங்கறதே இந்த படத்துக்கு ஒரு மேஜிக்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இமோஷன்ஸ் இருக்கட்டும், லவ் சீன்ஸா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், எல்லாத்திலயுமே கலத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு ட்ரீட் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு பக்கம் ஒரு மிரட்டலான சைக்கோத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு எஸ் ஜே சூர்யா. இந்த திரைப்படத்துல ஒரு காப்பா வந்திருக்காரு, தனுஷ் கோடி அப்படிங்கிற இந்த கேரக்டரை ரொம்பவே ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்மே ரொம்பவே நார்மலான விதத்துல தான் எழுதியிருப்பாங்க, ஆனா இவங்களுடைய நடிப்போட இன்டென்சிட்டியால இந்த கேரக்டரோட ஆர்க் பயங்கரமா க்ரோ ஆக ஆரம்பிக்குது. படத்துல இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிறப்போ ஆடியன்ஸே கைத்தட்டி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க, அதோட அவுட்புட் படம் பாக்குறப்போ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்புறேன். இப்போ ஹீரோயின் கல்யாணி பிரியதர்ஷன் ஒரு அற்புதமான ரோல பிளே பண்ணிருக்காங்க. வெறும் ஒரு ஹீரோயின் தேவை அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லாம இவங்களுக்கு சில முக்கியமான சீன்ஸ் கதையில எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல எல்லாம் இவங்க இவங்களுடைய பிரில்லியன்டான ஆக்டிங்கால ஸ்கோர் பண்ணிருக்காங்க. பிரேம்ஜி அமரனா இருக்கட்டும், கருணாகரனா இருக்கட்டும், வைஜி மகேந்திரனா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்திருக்க கதாபாத்திரத்தை ரொம்பவே நீட்டா பிளே பண்ணிருக்காங்க. கதையோட ஓட்டத்துக்கு இந்த எல்லா கேரக்டர்ஸும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அடுத்த பாசிட்டிவா அமைறது வெங்கட் பிரபு அவர்களுடைய சூப்பர்பான டைலாக்ஸ். இன்னொரு முறை இவருக்கு பாராட்ட கொடுத்தேதான் ஆகணும். முதல் முறையா ஒரு சினிமால டபுள் மீனிங் டைலாக்ஸ் படத்துடைய ஸ்ட்ரென்தா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைலாக் அங்க வரப்போகுது அப்படின்னு கண்டிப்பா ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல அந்த டைலாக் அங்க இடம்பெறுது. அதுதான் இந்த படத்துடைய பிரில்லியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அக்லியான மீனிங்கும் இல்லாம படத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி அதே நேரத்துல அதை வேற கோணத்துல யோசிக்கிறப்போ நிறைய அரசியலும் அந்த டைலாக்ல உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். கண்டிப்பா இந்த திரைப்படம் அதனாலேயே நிறைய கான்ட்ரவர்சிஸ்ல மாட்டிருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்ல. ஆனா அவங்க சொல்ல வந்த கருத்தை எங்கேயுமே தயங்காம நாங்க சொல்ல முயற்சி பண்ணிருக்க விஷயமே அதுதான் அப்படின்னு ரொம்பவே போல்டா இந்த ஸ்கிரிப்ட அப்ரோச் பண்ணிருக்க விதம் உண்மையிலேயே இந்த க்ரூவை பாராட்ட வைக்கிது. எஸ்டிஆர் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோயிங் உள்ளவங்க இது மாதிரி நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கிறப்போ இன்னமும் இந்த மெசேஜ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஒரு மாஸ் படம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 5 பாடல், 5 ஃபைட், நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை உடைச்சு ஒரு நல்ல திரைப்படத்தை மாசா கொடுக்கலாம் அப்படிங்கறத இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அற்புதமா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்க குடும்பத்துல பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு யார் இருந்தாலும் எல்லாரையும் அழைச்சிட்டு குடும்பமா இந்த திரைப்படத்தை போய் பாருங்க. கண்டிப்பா இதை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த மாநாடு திரைப்படத்துக்கு நம்ம டக்கர் டிவி ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.5 out of 5 தருவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்பான வாட்சா இந்த திரைப்படம் அமைஞ்சிச்சு. நீங்களும் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ண மறக்காதீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து இந்த திரைப்படத்தை பார்க்க போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது மாதிரி திரைப்படங்கள் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஷேரும் நம்மளுடைய சேனலுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுவீங்க. நம்ம சேனல்ல போற எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை, பீ சேஃப்.